மார்னிங் கைஸ் அகைன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா प्रीवियस वीडियोस எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 16 மார்க்ஸ் அட்டெம்ப்ட் பண்ற மாதிரி தான் டாபிக்ஸ் கொடுத்திருந்தோம் பட் மேட்ரிசஸ் வந்து நீங்க ரெண்டே டாபிக்கா கன்வர்ட் பண்ணிரலாம் ஒன்னு ரெடியூஸ்டு குவாட்ரடிக் ஃபார்ம் இன்டு கனானிக்கல் ஃபார்ம் another one is ஸ்கேலி ஹாமில்டன் தியரம் இப்போ நம்ம கேஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரெடியூஸ்டு குவாட்ரடிக் ஃபார்ம் இன்டு கனானிக்கல் ஃபார்ம் ஃபுல்லா ஒரு ப்ராப்ளம் பாத்துட்டீங்கனாலே அந்த யூனிட்டே ஓவர் எக்ஸ்ட்ராவா நீங்க பார்க்க வேண்டியது ஸ்கேலி ஹாமில்டன் தியரம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதுக்கு நாங்க எப்படி அட்டெண்ட் பண்றது 16 மார்க்ஸா கொடுத்தா நாங்க எம்சிக்யூ அட்டெண்ட் பண்றதுக்கு நாம எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படினு ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு அப்போ நீங்க வந்து எம்சிக்யூ அப்படிங்கற பார்ட்ல நீங்க எந்த வெப்சைட் சர்ச் பண்ணாலும் எந்த யூடியூப் சேனல் சர்ச் பண்ணாலுமே அவங்க வந்து இது क्वेश्चन இது ஆன்சர் இது क्वेश्चन இது ஆன்சர் அப்படினு சொல்ற வகையில இருந்தது அப்படினா கண்டிப்பா அதே क्वेश्चन அங்க அக்கர் ஆகுமான்னு கேட்டா தெரியாது நமக்கு அந்த ஃபார்மேட்ல வேணா क्वेश्चंस வரலாம் சோ நாம இப்ப என்ன கட்டத்துல இருக்குறோம் அப்படினா நம்ம வந்து प्रिபெயர் பண்ணனும் ஓகேங்களா சோ என்ன டைப்பா இருந்தாலும் சரி क्वेश्चन பேப்பர் மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चनா இருந்தாலும் நம்மளோட பார்ட் என்ன அப்படினா அந்த சிலபஸ்ல இருக்கிற क्वेश्चंस தான் வர போகுது சிலபஸ தாண்டி அவங்க கேட்க போறது கிடையாது சோ இந்த பேப்பரோட நேச்சர் என்னவா இருந்தாலும் சரி சிலபஸ நீங்க தரவ பண்ணீங்கனா எம்சிக்யூ அட்டெண்ட் பண்ணிரலாம் சோ அப்ப நான் சிலபஸ தரவ பண்ணனும் அப்படினா சிலபஸ் எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் புக்கோ இல்ல ஒரு புக்கோ நீங்க ரெஃபர் பண்ணி படிக்கிறீங்க அப்படினா ஃபுல்லா நீங்க படிக்க வேண்டியது இருக்கும் கரெக்ட்டுங்களா இதே நம்மளோட இதுல பாத்தீங்க அப்படினா ரெடியூஸ்டு குவாட்ரடிக் ஃபார்ம் இன்டு கனானிக்கல் ஃபார்ம் பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து அதுல ஃபுல்லாவே உங்களோட ஒரு சாப்டர் ஃபுல்லா கவர் ஆயிடும் ஓகேங்களா சோ இப்போ அதுல மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस எந்த மாதிரி கேட்கலாம் எம்சிக்யூ ஃபார் மேட்ரிசஸ் எப்படி கேட்கலாம் அப்படிங்கற ஒரு ஒரு வியூ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா சோ மேட்ரிசஸ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ரிடியூஸ்டு குவாட்ரடிக் ஃபார்ம் இன்டு கனானிக்கல் ஃபார்ம்ல குவாட்ரடிக் ஃபார்ம் கொடுத்தா எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கன்வர்ட் பண்றது அப்படிங்கறது தெரியும் சோ क्वेश्चन அந்த மாதிரி கூட இருக்கலாம் சோ குவாட்ரடிக் ஃபார்ம் கொடுத்துட்டு what is the matrix corresponding to the quadratic form okayla so andha maari kuduthraanga neenga previous videos check pannunga or quadratic form kudutha eppadi nama matrix convert pandrom abingiradha nama sollirkom okayla so andha first example oda matrix da idu okay so or quadratic form kudutha nama eppadi or matrix convert pandrom abina square terms irundhadha andha square terms oda coefficients eduthu diagonals la eludhikkuvom ஓகே சோ பாக்காதவங்க प्रीवियस वीडियोस கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க ரைட் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற டம்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணிட்டு அதோட ஆர்டர்ல நம்ம கரெக்ட்டா அதோட பொசிஷன்ல நம்ம எழுதிக்குவோம் சோ அதுதான் மேட்ரிக்ஸ் சோ இட் மே பீ எ 1 மார்க் क्वेश्चन கரெக்ட்டுங்களா சோ குவாட்ரடிக் ஃபார்ம் பார்த்தோனே நம்மனால மேட்ரிக்ஸ் எழுத முடியும் ரைட் சோ அது ஒரு 1 மார்க்கா கேக்கலாம் ஓகேங்களா சோ அதே மாதிரி வாட் ஆர் ஆல் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் டைரக்டா கொடுத்துறாங்கன்னு வைங்க okay what are all the eigen values corresponding to the matrix a is equal to this right matrix idu kuduttaanga idhe matrix kudukonu avasiyam illa matrix edhu venalum maathi kudukalam correct ingla so appo na indha matrix kaana eigen values calculate pandra method previous videos la sollirken so eppadi calculate panuvom s1 s2 s3 so enna ketirukaangalo neenga andha step mattum eduthu workout pannunga ஓகேங்களா சோ s1 ங்கிறது சம் ஆஃப் தி மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸ் s2 ங்கிறது சம் ஆஃப் தி மைனஸ் ஆஃப் தி மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸ் s3 ங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஓகேங்களா சோ அப்படி கொடுத்துட்டாங்கனா நீங்க s1 s2 s3 கால்குலேட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி பண்ணுவீங்க லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் டு 0 இதே 2x2 matrix கொடுத்தாங்கனா இன்னும் சிம்பிளா போய்டும் ஓகேங்களா சோ 2x2 matrix கொடுத்தாங்கனா அதோட கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் என்ன அப்படினு பாத்தீங்கனா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 லாம்டா பிளஸ் s2 இஸ் ஈக்குவல் டு 0 இது ரெண்டுமே கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் ரைட் இது கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார் a 3x3 matrix இது கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஃபார் a 2x2 matrix ஓகேங்களா சோ அப்ப எனக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் 2x2 matrix கேக்குறாங்க அப்படினா எனக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா சோ அப்ப இந்த மேட்ரிக்ஸ் போட்டா இதுல s1 ங்கிறது சேம் அதே மாதிரி தான் சம் ஆஃப் தி மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸ் பட் இந்த இடத்துல s2 ங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஓகேங்களா சோ அப்ப இத யூஸ் பண்ணிட்டு இத சால்வ் பண்ணீங்கனா இல்ல வாட் இஸ் தி கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படினு கூட கேட்கலாம் இல்லீங்களா அப்படினு கேட்டு a b c d ன் ஆப்ஷன்ஸ் மூணு டிஃபரண்ட் நாலு டிஃபரண்ட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்க கரெக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி சாய்ஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாம் ஓகே சால்வ் பண்ணா உங்களுக்கு ஐகன் வேல்யூஸ் கிடைச்சிருது ரைட் R is if the matrix A is okay, if the matrix A is this and
the eigenvalues are these. Okay, so what is the eigenvector corresponding to lambda is equal to 3. Okay, ingla ipdi en kekkalam. Okay, so idhukku ella eigenvalues um nama kudukanum kuda avasiyam kedaiyadhu. It just matrix um endha eigenvalue ku avangalukku eigenvector venum gnadha kudukala. Idhukku oru naal option ஏதாவது லால் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப நான் இதுக்கு எப்படி கால்குலேட் பண்றது அப்படினா, இதுக்கு ஐகன் வெக்டார் நம்ம கால்குலேட் பண்ற ஃபார்முலா இருக்கு இல்லீங்களா, a - லாம்டா i x 0. சோ இந்த ஃபார்மேட்ல போட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோ இதெல்லாம் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருந்தீங்கனா லேட் ஆகும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா, டைகனல் எலிமெண்ட்ஸ்ல மட்டும் லாம்டாவை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். 1 - லாம்டா, 5 - லாம்டா, 1 - லாம்டா, 1 3 1 1 3 1. இது எழுதிட்டு x1, x2, x3 equal to 0. Right? So, 0, 0, 0. Okay. So, kandipa max line bodhu nama work out pannama nama oru answer kudukave mudiyadhu. So, oru rendu moonu step avadhu nama work out pandra maari dhaan irukum. Okay. Ipo ungalku idu diagonal elements la dhaan na lambda va subtract pannanum abdingaradhu therinjiruchu. Indha formula dhaan use pannanumgaradhu first nammalku theriyanum. Eigen vector calculate pannirukke. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணனும்ங்கிறது தெரியும். சோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் டைகனல்ல நான் 1 - லாம்டா போடணும் அப்படினா, நாங்க டைரக்டா கூட இந்த 3-ஐ டைகனல் எலிமெண்ட்ஸ்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? 1 - 3 - 2, 5 - 3 2, 1 - 3 - 2, 1 3 1 1 3 1. சோ இந்த ஐகன் வெக்டர் கால்குலேட் பண்ற மெத்தடும் நம்ம प्रीवियस वीडियोसல சொல்லி இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஐகன் வெக்டர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணனும்? சோ இத டைரக்டா போட்டுட்டு x1 x2 x3 போட்டுட்டு ஈக்குவல் டு 0. இங்க ஸ்டெப் வைஸ் நமக்கு தேவை கிடையாது. ரைட்? நம்ம மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चनல போடும்போது நமக்கு ஸ்டெப் வைஸ் தேவை இல்ல. அப்ப எனக்கு இந்த மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சுனா நான் இமிடியேட்டா என்ன பண்ணனும்? இந்த மூணு ஈக்குவேஷனும் இந்த மூணு ரோஸும் ஐடென்டிக்கலா இல்ல சேமா அப்படிங்கறது பார்க்கணும். ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் டிஃபரண்டா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஐடென்டிக்கலா ஆர் டிஃபரெண்டாங்கிறது பார்க்கணும். சரிங்களா? சோ அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஃபரெண்ட் அப்படினு எடுத்துட்டோம்னா, நீங்க அதை எடுத்துட்டு டைரக்டா போட்டுக்கலாம். ஏனா இங்க ஸ்டெப்ஸ்க்கு மார்க் கிடையாது. கரெக்ட்டுங்களா? மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चनங்கும் போது நீங்க ஆன்சர் போடுறதா. ரைட்? இப்ப x1 க்கு இது டிட்டர்மினன்ட்டா? அப்ப x1 டிட்டர்மினன்ட்னா 1 - 6 - 5, x2 3 + 2 - 5, x3 minus 4 minus 1 minus 5. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு கரெஸ்பாண்டிங் ஆன ஐகன் வெக்டர் minus 1 1 minus 1. இதுல நம்ம x1 x2 x3 ங்கற நோட்டேஷன் தேவை கிடையாது. ஜஸ்ட் லாம்டா ஈக்குவல் டு 3 க்கு கரெஸ்பாண்டிங் ஆன ஐகன் வெக்டர் வந்து minus 1 1 minus 1. சோ எப்படி போடுறோம்? அதுல இருக்க மெத்தட தான் எடுக்கறோம். இதுக்குன்னு தனியா படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சோ நீங்க ஒரு ரிடியூஸ் தி குவாட்ரடிக் ஃபார்ம் இன்டு கனானிக்கல் ஃபார்ம் கிளியரா பார்த்துட்டீங்க அப்படினா, இந்த மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரைட்டுங்களா? சோ ஒரு ஐகன் வேல்யூ அவங்களே மென்ஷன் பண்ணிட்டு ஐகன் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டு என்கிட்ட ஐகன் வெக்டர் கேட்கலாம். ரைட்டுங்களா? சோ இது மாதிரி கேட்கலாம். ஆர் எல்ஸ் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் ஒரே எக்ஸாம்பிள் வச்சுட்டு தான் நான் எல்லா டைப்பும் சொல்றேன். ஓகே, சோ இப்போ ஐகன் வெக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம டைகனலைசேஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா? சோ இப்போ டைகனலைசேஷன் ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி போடணும். சோ அந்த ப்ரொசீஜரை நீங்க கரெக்டா பாத்துட்டீங்கனாலே மேக்ஸிமம் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஐகன் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த கனானிக்கல் ஃபார்ம் கரெஸ்பாண்டிங் டு த குவாட்ரடிக் ஃபார்ம்? ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்துட்டு ஐ கிவ் த ஐகன் வேல்யூஸ் ஆர் திஸ். ரைட்? இதை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டைரக்டா எழுதிடலாம் இல்லைங்களா, மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் இசட் ஸ்கொயர். எனக்கு ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சுனாலே நான் இமீடியட்டா என்னால கனானிக்கல் ஃபார்ம் எழுத முடியும். அட் த சேம் டைம் கெனானிக்கல் ஃபார்ம் எனக்கு கிடைச்சிருச்சுங்கிற பட்சத்துல என்னால என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? ரேங்க் கண்டுபிடிக்க முடியும். ரேங்க்ங்கிறது இதுல மொத்தமா இருக்கிற வேல்யூஸ். சிக்னேச்சர்ங்கிறது சாரி இண்டெக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எவ்வளோ? டூ. சிக்னேச்சர் என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம்ஸ். ஸோ டூ மைனஸ் ஒன் ஒன். அடுத்தது நேச்சர். நேச்சருமே கண்டிப்பாக நேச்சர் கேட்கலாங்க. ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துட்டு நேச்சர் கேட்கலாம். ஓகே, ஸோ நேச்சர் இஸ் இன்டெஃபினிட் பிகாஸ் இட் இஸ் அ மிக்சடு காம்போ ஆஃப் வாட்? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகே, ஸோ இன்டெஃபினிட். ரைட்? ஸோ இந்த நேச்சர் அப்படின்னு சொன்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுப்பேன். செகண்ட், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஆ
ना சும்மா இங்க 0 z ஸ்கொயர் னு கொடுத்துக்கறேன் ஓகேங்களா ரைட் ஏன் இங்க 0 z ஸ்கொயர் னு கொடுக்கறேன்னா இந்த இடத்துல நான் 0 z ஸ்கொயர் னு கொடுக்கும்போது z ஸ்கொயர் னு ஒரு வேரியபிள் இருக்குதுன்னு நான் சொல்றேன் இத வேற மாதிரி கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா f of x, y, z is equal to minus 2x square minus y square. Okay, now this is the another representation of this. Okay, f of x, y, z equal to minus 2x square minus y square plus 0z square. What is the nature of the quadratic form? Okay, so this is also a quadratic form. Exactly, this quadratic form is quadratic form. This is a special case which is called a canonical form. Okay, if you have a quadratic form, square terms are not the canonical form. Right? So, minus 2x square minus y square. Now, if you have a matrix frame, if you right hand side, you consider the frame, 2 by 2 matrix frame. That is minus 2 minus 1, balance elements. Alla. 0 அப்படிን போட்டுவீங்க ஆனா அத மாத்தி குடுக்கிறது தான் இங்க f of x, y, z னு சொல்லிருக்காங்க which means it is a function of x y z that is z னு ஒரு வேரியபிள் இருக்கு அப்ப அதோட மீனிங் என்ன அப்படினா நீங்க 3 by 3 order of matrix ஓகேங்களா the order of the matrix should be 3 by 3 ங்கறத தான் இங்க மென்ஷன் பண்றாங்க you have to consider 3 different variables okay so minus 2 minus 1 0 balance இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன எதுவுமே கொடுக்கல சோ எதுவுமே கொடுக்கல அப்படினா பேலன்ஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோ சோ திஸ் இஸ் தி மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங் டு தி गिवन குவாட்ரடிக் ஃபார்ம் சோ இப்போ இது என்ன மேட்ரிக்ஸ் அப்படினா டைகனல் மேட்ரிக்ஸ்ங்க டைகனல் மேட்ரிக்ஸ் அப்படினா டைகனல் மேட்ரிக்ஸ்ல எல்லாமே என்ன இருக்கும் அப்படினா ஐகன் வேல்யூஸ் தான் டைகனல் எலிமெண்ட்ஸ்ல இருக்கும் ஓகே சின்ஸ் இட் இஸ் a டைகனல் மேட்ரிக்ஸ் ரைட் கரஸ்பாண்டிங் டு தி குவாட்ரடிக் ஃபார்ம் The diagonal elements are the eigenvalues. It is a property of eigenvalues. Property of eigenvalues la edhana solranga appadina if A is a diagonal matrix or upper triangular matrix or lower triangular matrix, right? In the case la, moonu case irundhathu appadina lower triangular, upper triangular, or else you can combinedly call it as triangular matrix. If A is triangular matrix or a diagonal matrix, then the diagonal elements are the eigenvalues. Appa idoda eigenvalues enna nu pathina minus 2. Minus 1 and 0. Minus 2, minus 1 and 0. அப்ப இங்க 3 வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இத வச்சு என்ன நேச்சர் சொல்ல முடியுமா? நேச்சர் என்னது? இது ரெண்டும் நெகட்டிவ், இது 0. 0 க்கு உண்டான டம் என்ன அப்படினா செமி. ஓகே? அப்ப minus 2, minus 1, 0 அப்படினா இது ரெண்டும் நெகட்டிவ். அப்போ the nature of the quadratic form is negative semi definite. புரியுதுங்களா? ரைட்? சோ அப்ப எனக்கு ரிடூஸ் தி குவாட்ரடிக் ஃபார்ம் இன்டு கனானிக்கல் ஃபார்ம் கான்செப்ட் தெளிவா தெரிஞ்சது அப்படினாலே என்னால மேக்ஸिमम क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ண முடியும்